அதுக்கு நீங்க வந்து உடன்பட்டு தான பேசுனீங்க ஆப்வியஸா நான் அதுதான் இப்போ நீங்க வந்து எனக்கு அவங்க வந்து என்ன கேட்டது மேம் நாங்க வந்து 2020 வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் 2021 எப்படி போச்சு எப்படி போக போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டா போடுவோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க த்ரீ சம் பத்தி பேசணும் அப்படின்னாங்க சரி த்ரீ சம்ல நான் என்ன பத்தி பேசணும் அப்படின்னா அதுல நம்ம கொஞ்சம் இன்டெப்த் கேள்வி எல்லாம் கேட்போம் நீங்க வந்து இன்டெப்தா நீங்க பேசணும் அப்படின்னு சரி ஓகே நாங்க இல்ல இல்ல நீங்க பேசுனது கட் பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க பேச நிறைய விஷயங்கள் அதுல கட் பண்ணதுனால நான் இவ்வளவு கோபத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா மேம் நீங்க கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் நாங்க சொல்லி கொடுக்குறோம் இந்த வார்த்தையே நீங்க பேசுங்க இல்ல உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசுங்க எப்படின்னா உங்களை வந்துட்டு இந்த 2020 என்னென்னலாம் செஞ்சது எப்படி எல்லாம் செஞ்சது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்துட்டு அது என்னது அசிங்கமான வார்த்தை எல்லாம் போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னா ஓகே ஃபைன் நான் பேசுறேன்னு தான் சொன்னேன் சரி ஓகே நீங்க என்னென்ன சேனல்ஸ்ல எல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எங்க சென்னை டாக்ஸ்ல மட்டும்தான் போடுவோம் சரி அப்போ ஒரு வாட்டி இருங்க நான் சென்னை டாக்ஸ்ல முதல்ல பாத்துக்கிறேன் அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற யாரையாருக்கு நீங்க எல்லாம் பே பண்ணி பேச வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ தே கேவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் அது சொன்னாங்க அப்படி நான் அதை எப்படி இப்ப சொல்றது அது இதுல சொல்லுங்க எண்ணிக்கை மட்டும் இதுல நிறைய லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அதுல வந்து இந்த கேரட் பத்தின ஒரு விஷயம் வந்துச்சு இல்ல வைரல் ஆமா காசு கொடுத்துதான் பேச வச்சிருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா அவங்கள மாதிரி ஆக்சுவலி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல பட் ஆனா அவங்களோட இது எல்லாமே லைக் மனக்குமுறல் அதெல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணாங்க அப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு பட் என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது பிகாஸ் எங்க வீட்டுல இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா கூட எனக்கு ஓகேதான் பிகாஸ் நானும் வந்து ஒரு சைட்ல என்ன சொல்றது நானும் வந்துட்டு ஒரு சினி இண்டஸ்ட்ரி சைட்ல இருக்கிறதுனால எனக்கு இது பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் என்னால கம்ப்ளைண்ட் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் ஹிஸ்டரியில ஒண்ணு நடந்தது பட் இதை நான் வெளியில எடுத்துட்டு வரணும் இதை நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டெப்பா தான் நான் வந்து மூவ் பண்ணேன் அவங்க எனக்கு கொடுத்த காசு இது நான் அவங்க கிட்ட காசு கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை அவங்க எனக்கு கொடுத்த காசு 1500 ரூபாய்க்கு தான் பேச போறோம் அதுக்காக இவ்வளவு ஒரு பெண் பேச வேண்டிய பேச்சுதான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன்